நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தம்பி வச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை சுஹாசினி மணிரத்னம் அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபில அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சினிமாக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்ச பல நடிகர்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நடிகையில இவங்களை எடுத்துக்கலாங்க, நடிகையா ஆகணும்ன்ற ஆசையோடலாம் இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரவே இல்லை. ஆனால் இப்போ ஒரு நடிகையா மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாங்க, அதுக்கப்புறம் ரைட்டரா மாறினாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர், டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா இவங்கள இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் புரட்சி நாயகி அப்படின்னு தான் செல்லமா கூப்பிடுவாங்க. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது போல நான்கு மொழிகள்ல இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. இவங்களை ஏன் புரட்சி நாயகின்னு சொல்றாங்க, அண்ட் இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, இவங்களுடைய மேரேஜ், ஃபேமிலி இது போல தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி யாருடைய பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேமை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். பரமக்குடி அப்படின்ற கிராமத்தில் ஆகஸ்ட் 15, 1961 சாருஹாசன் அண்ட் கோமலம் இவங்க ரெண்டு பேருக்கு மூன்றாவது மகளாக பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க, சுபாஷினி அண்ட் நந்தினி. இவங்க ரெண்டு பேருமே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இல்லவே இல்லைங்க. மூணாவதாக பையன் வேணும்னு நினச்சிதான் தவமாய் தவம் இருந்து தான் பெற்றெடுத்தாங்களாம். இவங்க பெண் குழந்தையாக பிறந்ததுமே அங்கே இருக்க ஏரியாவில் இருந்த ஒவ்வொருத்தரும் வந்து துக்கம் விசாரிச்சுட்டு போனாங்களாம். ஆனால் அவங்களுடைய அப்பாவும் சரி அம்மாவும் சரி அவங்க வீட்டில் இருந்த எல்லாருமே இவங்களை ரொம்பவே கொண்டாடினாங்களாம். அன்னைக்கு மட்டும் அவங்க இவங்க வேணான்னு ஒதுக்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாதுன்ட்டு இப்ப வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் சொல்லி ரொம்பவே பெருமைப்படுவாங்க, எமோஷனல் ஆவாங்க சுஹாசினி. இவங்க அவங்களுடைய கிராமத்துல இருந்த ஒரு சின்ன ஸ்கூல்ல தான் 7th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரையில இருக்க OCBM ல 8th ஸ்டாண்டர்ட் சேர்த்திருக்காங்க. இங்க சின்ன ஸ்கூலை பார்த்துட்டு அங்க போய் பார்க்கும் போது ரொம்பவே பயந்துட்டாங்களாம். ஏன்னா அங்க இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், இங்க டானா இருந்தவங்க அங்க போய் டன்னா மாறிட்டாங்களாம். ஏன்னா எல்லாரும் பார்த்து பயந்து யார்கிட்டயும் பேசாம துரு துருன்னு இருந்தவங்க ரொம்பவே குவைட் ஆயிட்டாங்களாம். தமிழ்ல நல்லா பேச தெரிஞ்சவங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசுறவங்களை பார்த்தே பயந்துருக்காங்க. 11th வரைக்கும் இங்கதான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரீ டிகிரி பண்ணலான்ட்டு BSc பிசிக்ஸ் குயின் மேரிஸ்ல படிச்சிருக்காங்க. இவங்களை படிக்க வச்சது ஃபுல் அண்ட் ஃபுல் கமல் சார் தானா. அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியே இருக்குங்க. இவங்க சென்னையில தான் படிச்சிருக்காங்க, படிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லங்க. இவங்க அப்பாவுடைய முதுக உடைச்சிட்டு தான் சென்னைக்கு வந்தாங்களாம். அப்போ இவங்களுக்கு ஒரு 10 வயசு இருக்குமா, ஆண் குழந்தை போல வளர்க்கணும்ட்டு இவங்களுக்கு கராத்தே, கும்ஃபு எல்லா கலைகளையுமே வீட்டுல கத்து கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணு எடுத்து விட அவங்க அப்பாவுடைய முதுக உடைஞ்சு போக அவங்க அம்மா இவங்களை கத்த, அவங்க அம்மாவை பார்த்து ரொம்பவே பயத்துல அவங்க அப்பாவை பார்க்காமலே இருந்திருக்காங்க. அப்பதான் இவங்களுடைய சித்தப்பா கமல் சார் என்ன பண்ணிருக்காரு, இங்கே இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சு சரி இங்க இருந்தா நீ சரிப்பட்டு வரமாட்டேன், நான் உன்னை கூட்டு போறேன், உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன், படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் கூப்பிட்டு போயிருக்காரு. அப்போ கமல் சார் பஸ்ல தாங்க கூட்டு வந்திருக்காராம். அப்படி சென்னைக்கு வந்தவங்க தான் இவங்க, சென்னைக்கு வந்த இவங்க கமல் சார் தான் இவருடைய சித்தப்பான்ற விஷயம் இவங்க படிக்கிற காலத்துல யாருக்குமே தெரியாதாம். ஒரு நாள் குயின் மேரிஸ் காலேஜ்ல இவங்க படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க சித்தப்பாவான கமல் சார் என்ன பண்ணிருக்காரு, ஷூட்டிங் இளமை ஊஞ்சலாடுது அப்படின்ற ஷூட்டிங் அங்கே போயிருக்கு. இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி கமல் சார் வந்திருக்காரு, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, நம்ம போய் ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வரலாம் அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. கூட்டத்துக்கு மத்தியில இருந்த இவங்களை கமல் சார் பார்த்திருக்காரு. இவங்களை செல்லமா கமல் சார் சுச்சு அப்படின்னு தான் கூப்பிடுவாராம். அதே பேரை வச்சு அங்க எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட்டுட்டாராங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா, என்ன இவர் இந்த பேரை வச்சு கூப்பிடுறாரு, உனக்கு தெரியுமா இவரன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் கமல் சாரே சொல்லியிருக்காரு, என்னுடைய பொண்ணு தான், அதாவது அண்ணன் பொண்ணாவ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமையா பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னங்க, தன்னுடைய சித்தப்பா மூலயமா இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க அந்த காலேஜ்ல. இவங்களுடைய அப்பாக்கும் சரி அம்மாக்கும் சரி இவங்க ஒரு IAS ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும் இது போலலாம் கனவு இருந்திருக்கு. ஏன்னா இவங்களுக்கு மேல இருந்த அக்காங்க பாத்தீங்கன்னா டாக்டரா இருக்காங்க, லெக்சரரா இருக்காங்களாம், இது போல விஷயங்களா இருந்ததுனால இவங்களையும் ஸ்டடிஸ் ஓரியன்டாவே போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தருணத்துல கமல் சார் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்கள பிலிம் இன்ஸ்டிடியூட்ல சினிமாட்டோகிராஃபரா சேர்த்து விட்டுருக்காரு. அங்க படிக்கும் போதே இவங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்திருக்குங்க. அப்போ நெஞ்சத்தை கில்லாதே அப்படின்ற படத்தோட ஷூட்டிங் பெங்களூர்ல நடந்திருக்கு. இவங்க அந்த படத்துல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த படத்துடைய ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயின் வராம போக இவங்கள நடிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னங்க, இவங்க நடிச்ச முதல் படமே சில்வர் ஜூப்ளிட் தான். இதை தொடர்ந்து இவங்களுக்கு பல பட வாய்ப்புகள் வந்திருக்கு. இந்த ஒரு படத்துக்காகவே இவங்களுக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சிருக்கு, 7 பிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்க. குறிப்பா இவங்க நடிச்ச படமான சிந்து பைரவிலாம் நம்ம யாராலுமே மறக்க முடியாது. 2 கேரளா ஸ்டேட் அவார்ட், 2 தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட். இப்படி ஒரு பக்கம் இவங்க கெரியர்ல க்ரோத் ஆகிட்டே இருக்கும் போது தான் இன்னொரு பக்கம் இவங்களுடைய வீட்டுல இவங்களுக்கு மாப்பிள்ள பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மணிரத்னம் அவர்களுடைய பேரை சொன்னாலே காதல் இல்லாம படம் இல்ல அப்படின்றதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
நிறைய பேர் இவங்களுடைய மேரேஜ் ஒரு லவ் மேரேஜ் நினைச்சிருப்பீங்க, ஆனா இது ஒரு பக்கா அரேஞ்ச் மேரேஜுங்க. இவங்களுக்கு லவ் ஸ்டோரினாலேயே பிடிக்காதாம். இந்த ஓவர் லவ்லாம் எங்க இருக்கோ அதை படமே பார்க்க மாட்டாங்களாம். இப்படி ரெண்டு துருவங்கள் தாங்க இணைஞ்சிருக்காங்க. ஆமாங்க, இவங்களுக்கு August 26, 1988 மேரேஜ் நடந்திருக்கு. அதுவும் இந்த மேரேஜ் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி தான் நடந்திருக்காம். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்குமா, நீ மட்டும்தான் கரை சேரணும், அப்படி இப்படின்னு வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இவங்க ஓகேவே சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் என்னங்க 1992 நந்தன் அப்படின்ற ஒரு மகன் பிறந்திருக்காரு. அவர் இப்ப வரைக்கும் சினிமா பார்க்க வரல, இதுக்கப்புறமும் வரமாட்டாராம். அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தான் டிகிரியை முடிச்சிருக்காரு. ஃபிலாசபி, ஸ்பானிஷ், பொலிட்டிக்கல் இதுலலாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக, குறிப்பா தமிழ்னா இவருக்கு உயிராம். இவங்களை ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாராம் இவங்களுடைய மகன். பாதிக்கப்பட்ட பெண்கள், தனிமையில் இருக்க பெண்கள் இவங்களுக்காகவே தனியா என்ஜிஓலாம் வச்சு நடத்துறாங்க. அதோட நேம் பாத்தீங்கன்னா நாம். ரொம்ப ரொம்ப சிறப்பா அந்த என்ஜிஓ போயிட்டு இருக்கு. என்னதான் தன்னுடைய கணவர் பெரிய டைரக்டரா இருந்தாலும் செல்வராகவன் அவர்கள் தான் இவங்களுடைய ஃபேவரட்டாம். இவங்க இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் ஒரு ரைட்டரா தான் அறிமுகமாயிருக்காங்க. நிறைய ரைட்டிங் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெண் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் தான் ரைட் பண்ணிருக்காங்க. இதுக்கு இவங்க டப்பிங்கும் பண்ணிருக்காங்க. அண்ட் மணிரத்னமும் இவங்களும் அஞ்சலி படத்துல தான் கொலாபரேட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி இவங்களே எழுதி இயக்கின படம் தான் இந்திரா. இந்த படத்துல பாத்தீங்கன்னா காஸ்ட் சமூக அநீதிகளை ரொம்ப நல்லாவே காட்டியிருப்பாங்க. இதுவரைக்கும் இவங்க திருடா திருடா மூலமா ரைட்டர் அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து இருவர், ராவணன், இந்த மூணு படங்களுடைய ரைட்டரே இவங்க தாங்க. இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மணிரத்னம் அவர்களுடைய சீனியர் தான் சுகாசினி. இவங்களுக்கும் அவருக்கும் 1 இயர் டிஃபரன்ஸ் இருக்காங்க. இப்ப வரைக்கும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க, நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங் பர்சனாவும் மழை வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இவங்க நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்த ஒரு பயோகிராஃபில வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.